வணக்கம் நண்பர்களே, நீங்க என்னைக்காவது பாயிரவங்க எல்லாரையும் பிடிச்சி படுக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? கடுப்பாரு இல்ல, அவங்க பாயணும்னு நினைக்கும் போது வீதியில பேதி ஆகணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல, நீங்க ஒரு உத விட்டதும் அவங்க திருச்சி ஓடணும்னு நினைச்சிருக்கீங்களா? அவனோட இயற்கை சக்தியில இருந்து உச்சகட்ட சக்தி வரைக்கும் எதிரிங்களோட பாய்ச்சல சார்ந்து இருக்கு. போபியஸோட இயற்கை சக்தி நல்ல கண்ணு. என்னதான் போபியஸ் கையில இவ்வளவு பெரிய கண்ணு இருந்தாலும் அது டைனோசரோட கண்ணு மாதிரி. எதிரிங்க விருட்டு விருட்டுன்னு பாயும்போது மட்டும்தான் அதுக்கு கண்ணு தெரியும். ஆனா அது அப்படி சொன்னா நீங்க எல்லாரும் போபியஸ மொக்க ஹீரோன்னு நினைச்சுப்பீங்க. அதனாலதான் நம்ம டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, பாத்தீங்கன்னா போபியஸோட கையில இருக்க அஸ்தரஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 சக்திகள் அப்படியே ஒளிஞ்சி மடங்கி சுருண்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நாங்க அதுக்கு வச்ச பேரு அரக்கணையின் உள்ளுணர்வு. ஒவ்வொரு வாட்டி எதிரிங்க போபியஸ் பக்கத்துல பாயும் போதோ இல்ல தாவும் போதோ போபியஸோட திறன்களோட கூல்டவுன் கம்மியாகிட்டே வரும். போபியஸோட மொத திறன் குனிஞ்சி அடிச்சாலும் கும்மி அடிப்பேன். பாத்தீங்கன்னா போபியஸ் அஸ்தாரச தூக்கி ஒரே அடி தரையில இத மாதிரி அடிக்கும் போது அதோட சக்தி ஒரு அலை மாதிரி பரவ ஆரம்பிக்கும். இந்த அலை அல்ல கைகளை தவிர மத்த எதிரிங்க மேலயோ இல்ல போபியஸ் மேலயோ பட்டா அதே தாக்கத்தோட திரும்பவும் பரவ ஆரம்பிக்கும். ஆனா ஒரே அலை அந்த எதிரி மேல திரும்ப படும் போது அது பரவறதை நிறுத்திடும். இந்த திறனை வச்சு நீங்க எதிரி ஹீரோக்களை தாக்கும் போது போபியஸோட நகர்ற வேகம் அதிகரிக்கும். அப்புறம் அவனுக்கு ஒரு ஷீல்டும் கிடைக்கும். போபியஸோட ரெண்டாவது திறன் காலுக்கு நடுவுல கண்ணு. போபியஸ் இப்படி அஸ்தாரச தூக்கி போபியஸ் டேய் போபியஸ் எங்கடா போன நீ? ரெண்டு பேரும் அங்க என்ன குசு குசு? ஏண்டா போபியஸ், உன் டுபாக்கு ஒரு கண்ணை வச்சு நீ பாத்துனுக்கிறிய, என்ன கொஞ்சம் தரையில போடலாம்ல? அஸ்தரோஸ், நீ பாக்குற இடமே வேறையா இருக்குமே. ஏ வைத்தாய்த்தல் பூச்சனே போடுற. டாய் ரெண்டு பேரும் செட்டுக்கு வாங்கடா. போபியஸ் அஸ்தாரச இப்படி தூக்கி காமிச்சதும் அது எதிரிங்க காலு கீழ என்ன இருக்குன்றத பாத்துட்டு அப்படியே மூடிடும். இந்த கண்ணை தரையில போட்டதும் அது எதிரிங்களை தாக்கும். மூடும் போது அவங்கள உள்நோக்கி இழுத்து ரெண்டாவது முறையா தாக்கும். போபியஸோட உச்சகட்ட சக்தி கண்ணை மூடி கபாலத்திலே அடி. இந்த உச்சகட்ட திறனை நீங்க நினைக்கும் போதெல்லாம் பயன்படுத்த முடியாது. இதை பயன்படுத்தணும்னா யாராவது தாவவோ இல்ல பாயவோ செஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க பாஞ்சதும் போபியஸ்க்கு இந்த உச்சகட்ட சக்தியை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எத்தனை வாட்டினா எதிரிங்க பாயிறாங்களோ அத்தனை வாட்டி போபியஸும் அவங்க கபாலத்துக்கு மேலேருந்து கபார் கபார்னு குதிச்சு அடிப்பான். இந்த சக்தி அதோட கூல்டவுன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மானா மட்டும் இருக்கணும். இந்த ஊதா நிற வளையம் நீங்கள் உங்கள் உச்சகட்ட சக்தியை தொடர்ச்சியாக எவ்வளோ நேரத்துக்கு பயன்படுத்தலான்றத காட்டும். இந்த நீல வண்ணம் எதிரிங்க பாஞ்சு எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள் அவங்க மேலே பாயணுன்றத காட்டும். இது ஒவ்வொரு வாட்டி எதிரிங்க பாயும் போதும் முதல்லேருந்து ஆரம்பிக்கும். ஊத நிற வளையம் முடிஞ்சு போச்சுன்னா உங்கள் உச்சகட்ட சக்தி கூல்டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். நீல வண்ண வளையம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் தாவுன எதிரி மேலே பாய முடியாது. அதே மாதிரி நீங்கள் சரியாக ஒரு எதிரி மேலே தாவுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீல்டு கிடைக்கும். சரி மக்களே, இப்போ போபியஸோட திறன்களை பற்றி கற்றுக்கிட்டீங்க. அதை வச்சு எப்படி சண்டை செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி போபியஸ்க்கு அஸ்தாராஸ் கிடைச்சதுன்றத பார்க்கலாம். ஒரு நாள் போபியஸ் ஒரு இடத்துல சண்டை போட்டு இருக்கும் போது அஸ்தாராஸ் வானத்திலிருந்து விழுந்தது. அதை பார்த்ததோ போபியஸ் ஏதோ பிச்சை எடுக்கிற சட்டி மாதிரி இருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டான். போபியஸும் அவனோட கும்பலும் ஒரு இடத்துல இலை பாரும் போது அஸ்தாராஸ் அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சது. போபியஸே, ஒரு நாள் அந்த தடிய சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டான். நான் தரையில தனியா இருக்கும் போது அங்க வந்த சில பேர் என்னோட கண்ண வேற ஏதோ ஒரு ஓட்டன் நினைச்சுக்கிட்டு
விழுவது அஸ்தராஸ், நான் என்ன பண்ணனும் மட்டும் சொல்லு. ஃபேவியஸ், நீ மட்டும் கண்ணை எனக்கு தந்தா உன் கண்ணுக்கு கண்ணாகவும் கைக்கு கையாகவும் காலுக்கு காலாகவும். நீ எங்க போறன்னு எனக்கு தெரியுது, ஆனா அதை நானே பாத்துக்கிறேன். போபியஸ் அவனோட கண்ணை அஸ்தராஸ்க்கு தந்ததும் அஸ்தராஸ் போபியஸ்க்கு பல சக்திகள் தருது. மக்களே, இப்பவே எனக்கு ஒரு சின்ன லைக் போட முடியுமா? ஏன்னா அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி மக்களே, இப்போ போபியஸோட திறன்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். போபியஸோட இயற்கை திறன் அரக்கனின் உள்ளுணர்வு. எதிரிங்க பாஞ்சா மட்டும்தான் வேலை செய்யணும் அர்த்தம் கிடையாது. புது பாரதத்தை அது எதிரிங்களை நீங்க தள்ளி விட்டாலோ, உங்க அணில இருக்க யாராவது அவங்கள தள்ளி விட்டாலோ, இல்ல அவங்க அணிலே இருக்க யாராவது அவங்கள தள்ளி விட்டாலோ அது வேலை செய்யும். இது நிறைய ஹீரோஸ்க்கு விதவிதமா வேலை செய்யுது. நீங்க எதிர்பார்க்காத சில சக்திகளுக்கு கூட இது வேலை செய்யும். அதை பத்தின காணொலி மேல இருக்க லிங்க்ல இருக்கு. அதுல வெறும் போபியஸோட இயற்கை சக்தி எப்படி வேலை செய்யுது மட்டும் இல்ல, அவனோட உச்சக்கட்ட திறனை கூட எப்படி எப்படிலாம் பயன்படுத்த முடியுன்றத ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். அடுத்தது போபியஸோட மொத திறன். இந்த திறனை பயன்படுத்தி நீங்க எதிரிகளை அடிக்கும் போது நீங்க முன்னோக்கி நடங்க. ஏன்னா உதாரணத்துக்கு பயன்படுத்துற எதிரிகள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க, அதனால அந்த அலை அவங்க மேல பட்டு உங்க மேல பட்டு திரும்பவும் எதிரொலிக்குது. ஆனா ஒரு ஆட்டத்துல எதிரிங்க இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அந்த அலை அவங்க மேல எதிரொலிக்கணும்னா நீங்க முன்னோக்கி நகரணும். அதே மாதிரி எதிரிங்க கூட்டமா இருக்கிற இடத்துல இதை பயன்படுத்தினீங்கன்னா இது அதிக தாக்கத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம அதிக ஷீல்டு தரும். ஆரம்பத்துல போபியஸ் வச்சு ஆடும்போது இது எனக்கு குழப்பத்தை உண்டாக்குச்சு. என்னன்னா, ஒரு தனியா இருக்க எதிரி கிட்ட சம்மடி வாங்கிடுறான், இதுவே கூட்டமா இருக்க எதிரிங்க கிட்ட ஒரு சின்ன காயம் கூட படாம தப்பிச்சு வந்துடுறான். இதுக்கு காரணம், இவன் மொத திறன் நிறைய எதிரிங்க மேல படும்போது அளவுக்கு அதிகமான ஷீல்டு தருது. அதே மாதிரி இவன் மொத திறன் சார்ஜ் முறையில செயல்படுது. என்னதான் நீங்க கூல்டவுன் அதிகமா வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எதிரிங்களை அடிக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் காத்து உச்சகட்டத்திறன். இதை பயன்படுத்துறதுக்கு எதிரிங்க முதல்ல தாவிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை நீங்க பயன்படுத்தவே முடியும். பாத்தீங்கன்னா இதுவும் உங்களோட முதல் திறன் மாதிரி தான். அதே மாதிரி இதுவும் ஒரு ஏபோவி. இதுவும் எதிரிங்க மேல சரியா விழுந்தா ஒரு ஷீல்டு தரும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது உங்களுக்கு ஓடுற வேகத்தை தரும், இது அதுக்கு பதிலா உங்களை சட்டுன்னு அவங்க மேல பாய வைக்கும். அதே மாதிரி இது திறன் ஒன்ன போல பரவாது, அதுக்கு பதிலா அதிக தாக்கத்தை உண்டாக்கும். உங்க மானா தீர்ற வரைக்கும் நீங்க இதை சரமாரியா பயன்படுத்தலாம். என்னென்ன பொருள் எல்லாம் போருக்கு எடுத்துட்டு போனோம்னு பாக்கலாம். ஹீரோக்கு பொருட்களை வாங்கறதுக்கு முன்னாடி அவன் சக்திகள்லாம் எதை சார்ந்து வருதுன்றத நான் முதல்ல பாப்பேன். இதுல இருந்து பாத்தீங்கன்னா போபியஸோட சக்திகள் மாயாஜாலம் மற்றும் ஹெச்பிய சார்ந்து இருக்கு. அதே மாதிரி அவனோட முதத்திறன் சார்ஜை சார்ந்து இருக்கு. அதனால கூல்டவுனே இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் சார்ஜ் ஏற வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அவனோட அல்டிமேட், ஒரு வாட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதிரிங்க பாயிற வரைக்கும் எத்தனை வாட்டி வேணாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அவனோட இயற்கை சக்தி கூல்டவுனை தருது. இதெல்லாத்தையும் மனத்தில் வச்சு நான் முடிவு பண்ணது என்னென்னா, மானா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், கூல்டவுன் அந்தளவுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் எந்தெந்த பொருள்லாம் ஹெச்பியும் மாயஜல சக்தியும் தருதோ அது எல்லாத்தையும் வாங்கி மாட்டிக்கலாம். இதை எல்லாத்தையும் வச்சு நான் கணக்கு பண்ணி வாங்கின பொருட்கள் என்னென்னா இவைகள் தான். ஒருவேளை சிசி அதிகமாக இருக்குன்னு நான் நினச்சேன்னா ஆர்கேன் பூட்ஸையும் இம்மார்டாலிட்டியும் தூக்கி போட்டுட்டு டஃப் பூட்ஸும் ப்ரூட் ஃபோர்ஸ் பிரஸ் பிளேட்டும் வாங்கிப்பேன். ஒருவேளை எதிரிங்க அணியில் பூரா இருமந்தடினும் தீவட்டி தடினுமா வந்துட்டா கடைசி ரெண்டு பொருளை க்ளோயிங் ஒன் அப்புறம் ஹோலி கிறிஸ்டலை வாங்கி மாட்டிப்பேன். நான் போபியஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மந்திரக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திரவாதி மந்திரக்கல். அதுல அதிகமான வேகமும் மந்திர ஊடுருவலும், அதாவது மேஜிக் பெனிட்ரேஷன், அப்புறம் தூய்மை இல்லாத ஆக்ரோஷமும் வச்சுப்பேன். நான் எடுத்துட்டு போற மந்திர சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா பிளேம் ஷாட்டா பயன்படுத்துவேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு அதிகமா தோன்றது என்னன்னா பியூரிஃபை எடுத்துட்டு போனோம்னு தான் தோணுது. ஏன்னா போபியஸோட கண்ணை வச்சு இப்ப சுலபமா என்னால எதிரிங்களை தள்ளிவிட முடியுது. அதுக்கப்புறம் முக்காவாசி பேர் பாஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா மூச்சு முற்ற அளவுக்கு சிசியை வச்சு அடிக்கும் போது தான் என்னால தாங்க முடியல. இப்போ கடைசியா போபியஸ் வச்சு எப்படி சண்டை செய்யுதுன்னு பாக்கலாம்.
அதாவது அவனோட காம்போஸ். உங்களோட உச்சக்கட்ட திறன் இல்லாத போது நீங்க எதிரிங்களை உங்களோட முதல் திறன் பயன்படுத்தி தாக்கிக்கிட்டே இருங்க. ஆட்டத்தோட ஆரம்பத்துல அதுகிட்ட இருந்து கிடைக்கிற ஷீல்டு உங்களுக்கு ஒரு காயமும் விழாம பாத்துக்கும். எதிரிகள் கூட்டமா இருந்தாங்கன்னா உங்க முதல் திறனோட தாக்கமும் அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்சா மிட் லைன் போங்க, இல்லனா எக்ஸ்பீரியன்ஸ் லைன் போங்க. உங்களோட உச்சக்கட்ட திறன் கிடைச்சதும் நீங்க பண்ண வேண்டியது கும்பலை பார்த்து ஒரே குதியா குதிக்கிறது. கும்பலை பார்த்து குதிக்க சொன்னதுனால தலைக்கீழாக தான் குதிக்க போகிறேன்னு குதிச்சிடக்கூடாது. நீங்க கவனிக்க வேண்டியது எதிரிங்க கிட்ட சிசி இருக்கா இல்லையா. ஒருவேளை நீங்க பாஞ்சதும் எதிரிங்க யாரும் பாயாம கம்முன்னு அவங்க வீட்டை பார்த்து போயிடுவாங்களா. மூணு பேர் உங்களை முக்கி முக்கி அடிச்சாலும் அவங்க எல்லாரும் பாயிற வரைக்கும் உங்களோட ஷீல்டே உங்களை எல்லா அடிகள் கிட்ட இருந்தோ காப்பாத்தும். ஒருவேளை உங்களை சிசி பண்ணிட்டாலோ இல்ல அவங்க யாரும் பாயாமலே உங்களை போட்டு மரணடி அடிச்சாலோ நீங்க மல்லாந்து படுக்க வேண்டிதான். மக்களே, நீங்க இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடிஞ்சா இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கீழே பதிவு செய்ய முடியுமா? ஏன் கேக்குறேன்னா, நீங்க பண்ற இந்த விஷயம் எல்லாமே இந்த சேனல் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி மக்களே, பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.